இவர்கள் யார்? புலவர்களா? மூதேவிகள் ஏதாவது பாடிவிட்டு பரிசு வாங்க வந்திருக்கிறார்களா? இல்லை அரசே, இவர்தான் டமாரம் ராமசாமி. இவர் புதல்வன் சுருளிமலை. சுருளிமலையா? சுருளிமலை என்றால் என்ன? அதாவது இவனுக்கு என்ன பதில்? சரி, நான் மட்டும் டமாரா ராமசாமி. டமாரம் என்றால் இந்த இறந்தவர்களுக்கு முன்னால் என்று டம்மு 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 விசில் அடித்துக் கொண்டு டம்மு டம்முன்னு ஆடுவார்களே, அவர்களா? என்ன எப்படி கேவலப்படுத்துறாரு? இருங்க அரசே, நான் தூது அனுப்பினேனே, தூது. ஓ, பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து என் மகள் கண்டவளின் ஆட்சியாரை பெண் பார்க்க வந்திருக்கிறார். மன்னிக்கவும், ஐ எம் வெரி சாரி. இங்கிலீஷா? எனக்கு ஆங்கிலமும் தெரியும். எப்படி என்றால், நான் ஆங்கிலேயருடன் நெருங்கி பழகியவன். அது மட்டுமல்ல, தற்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். அது வேறையா? ஆமா, பேராசிரியரா? சரி, இளவரசி அவர் சொல்லுங்க. இருங்கள், பொருங்கள். அதற்கு முன்னதாக எனது குடும்பத்தாரை தங்களுக்கு அறிமுகப்படுத்தி, குடும்பம் என்றால் தெரியுமல்ல, குடும்பம், ஃபேமிலிஸ். ரொம்ப பேசுகிறேன், உறவாங்குவேன், ஜாக்கிரதை. நாச்சியார், தேவி நாச்சியார் வருகிறார்கள் பாருங்க. ஒண்ணுமே புரியல. ஆமா, இவங்க யாரு? இது எனக்கு துணவி. யார்? அப்படியா? அவங்க தெலுங்கு பேசுறாங்க, நீங்க தமிழ் பேசுறீங்க. ஹைதராபாத் நிஜாம். நிஜாமே இவங்க தானே? நிஜாம் லேடி. நிஜாம் லேடினா நிஜாமுடைய புதவி. ஓஹோ, நம்மளுடைய மகளரை இவங்க பெண் பார்க்க வந்திருக்காங்க. இவர் இளைஞர், இவர் கிழவன். అల్లుడు గారా, ఏమి తింటారా? మటన్ ఉంది, చికెన్ ఉంది, మీకు ఏమి కావాలా? ఎన్ని అది అల్లుడు గారు మోటార్ గారు దొల్లు పట్టాక ఇవరా నిజాం గారిயா? అది ఒండువేల తంబి. నిజాం வீட்டு அரண்மனை சமையல் கட்டில இந்த அம்மா வேலை பார்த்திருக்காங்க. இவர் அங்க போயிருக்காரு, ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க, இவன் வச்சு தள்ள கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அவளை ஏமாந்தவரா? ஒன்னையே பல்லவ நாட்டு இளவரசன் நம்பலையா? அது சரி, அது சரி. நீ சென்று கண்டை வெளியாளை அழைத்து வா. மச்சான், இவன் யாரையா திடீர்னு தரையில இருந்து முடிச்சு வர்றான்? இவதான் ராணியோட தம்பி. ஓஹோ, ராணியோட தம்பியா? என்ன விஷயம் மன்னரே? குதிரை உடம்பு சொல்ல வண்டி இழுக்க மறுக்கிறது. ஆமா, அது நல்லா இருந்துட்டா மட்டும் வண்டி இழுக்கிறமாக்குமா? சரி, நீ சென்று மிருக வைத்தியரை அழைத்து வா. ஓ, ஞாபகமாக மிருக வைத்தியரை அழைத்து வா. ஆமா, சரி என்று சொல்லுவாய். இப்படித்தான் சென்ற வாரம் உனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ சென்று மிருக வைத்தியரை அழைத்து வந்து விட்டாய். அவர் வந்து என்னை குனிய வைத்து என்னை சுத்தி சுத்தி வருகிறார். எனக்கு வால் இருக்கிறது என்று பார்க்கிறார். ஏனென்றால் அவர் மிருக வைத்தியரா, என்னை மிருகம் என்று நினைத்து விட்டார். அது சரி, இவர் என்ன செய்கிறார்? நான் குதிரைப்பட தளபதி. குதிரைப்பட தளபதி? ஆமா. உங்ககிட்ட 2000 குதிரை இருக்குமா? 2000 குதிரையா? 10000 குதிரை. 10000 இருக்கா? இருந்தது, அத்தனையும் செத்து விட்டது. மீதி ஒரே ஒரு குதிரை இருக்கிறது. இதுவா? இது குதிரையா? இது குதிரையினுடைய குட்டி. வேறொன்று இருக்கிறது, அதை பார்த்து கொள்ள இது ஒன்று இருக்கிறது. இதோட பெரிய ஈம்சை அதானே? குதிரை தை கழுவுறா? அதான் குதிரை கால் மட்டும் தான் வெளுப்பா இருக்குது. பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? குதிரை கால் உயர்ந்தாங்க. என்னங்க ஒரே புகையா வருது? இவன் முக வசீகரத்துக்கு ஆடாதோட அரைச்சு ஊத்தின இப்படி ஆயிட்டான் சார். என்னங்க டார்ச் கொடுத்துருக்கீங்க? இவ்வளவு பெருசா இருக்க? நான் என்னங்க பண்ண முடியும்? வீட்டு உபயோகத்துக்குள்ள டார்ச் கேட்டீங்களான்னு கொடுத்தேன். தெரியல. அப்பாடா, எரியுது. ஐயோ, பாப்பாவை காணுமே. எந்த பாப்பா? யாரோட ஓடி போச்சு? கண்ணங்க பாப்பா சொன்னேன். ஓ, அந்த பாப்பாவா? இவருக்கு எவ்வளவு தூரம் பார்வை வரும்னு தெரியல சார். கொஞ்சம் பக்கத்துல வந்தோட போதும் சார். பக்கத்துல வரணுமா? எப்படியும் 1 மாசம் ஆகும்ல. வெரி குட். ஐயோ, கல்யாணம் வந்துருச்சு சார். இப்ப கல்யாணம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கருப்பு கண்ணாடி மாட்டி விட்டு கண்ணு தெரியற மாதிரி நடிச்சு கல்யாணத்தை முடிச்சிருங்க. எதுக்கும் நம்ம டிஸ்பென்சரிக்கு வாங்க, ஒரு கட்டை போட்டு விடுறேன், எல்லாம் சரியா போயிடும். அப்புறமா என்ன பண்றீங்க? இந்த மருந்த ஞாபகமா உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க சார். வியாதி எனக்கு சார், அது தெரியும். இது எலி மருந்து. இந்த மருந்தை கொடுத்து உங்க அப்பா சாவடி. இந்த மாதிரி அப்பா உனக்கு தேவையா?